கொஞ்சம் வாழ்ந்துட்டாங்க அந்த மாதிரி. பட் குழந்தைங்கன்றது அவங்க வந்து கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போகும்போதே நம்மளால் தாங்க முடியாது. இந்த பிரிவு, இந்த மாதிரி பிரிவு வந்து ரொம்ப கொடுமையானது. இது வந்து மன உளைச்சல், மன அழுத்தன்றது எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு இருக்குது. இப்போ என்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அதுக்காக தான் நான் ஒன்று எழுதினேன், வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், செத்து தொலையலாமே. செத்து தான் என்ன செய்ய போகிறோம், வாழ்ந்தே தொலையலாம். அது வந்து நிறைய பேர் வந்து தற்கொலையிலேருந்து மீள்றதுக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னு பேசப்பட்டது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்கூலில் கூட இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு குழந்தையும் நேரடியாக அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை விட குழந்தைங்க வந்து ஸ்கூல் மூலமாக நிறைய வேற ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்கூல் பீப்புள் கிட்டதாக இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர்னு சொல்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்னவாக இருந்தது, என்ன மாதிரி கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சாங்கன்னு தெரியல. மிஸ்டர் விஜய் ஆண்டனியோ இல்லை அவங்க மனைவியோ எனக்கு ரொம்ப நல்லா நெருக்கமாக தெரியும். ரொம்ப மென்மையானவர்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தால் அது சரியாக இருக்கும். தெரியல, இந்த நேரத்தில் நம்ம அதை பற்றி பேசுகிறத விட ஃபர்தராக இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கணும். அது எக்ஸாம் ஃபியர், வேறு என்ன ஃபியர் இருந்தாலும் தூக்கி போடு. இந்த வாழ்க்கை ஒரு தடவை சந்தோஷமாக வாழ்கிறதுக்குன்றது நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நிறைய பேசிட்டு நன்றி. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ போல்டான ஒரு பொண்ணு எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு. விஜய் ஆண்டனி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டிவேஷன்.